ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ட்ரிப் பேக்கர். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருமேனியா கண்ட்ரிக்கு வந்திருக்கோம். அருமேனியாவில் எரவான்ற ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கண்ட்ரி வந்து யாருக்குமே தெரியாது. இது வந்து ஒரு மினி சுவிட்சர்லாந்து மாரி. இப்போ நான் கரெக்டாக வந்த டைம் பார்த்தீங்கன்னா, வின்டரும் வந்துடுச்சு, ஸ்னோவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, -7 டிகிரி இருக்குது. இப்போ நான் எங்கே போப்பான்னு பார்த்தீங்கன்னா, என் ரூம் பக்கத்தில் இருக்க 50 மீட்டர் தூரத்தில் இருக்க டுமானியான் பார்க் அப்படின்ற பிளேஸுக்கு தான் போகிறோம். வாங்க விளாக் உள்ளே போகலாம். பார்க் எப்படி இருக்குன்னு வீடியோவில் வந்து பாருங்கள். இதேமாரி வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம பார்க்குள்ளே வந்துட்டோம். இப்போது நான் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ டே பை டே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்னோ வந்து குறைஞ்சிட்டு இருக்குது. 3 டேஸில் இவ்வளோ ஸ்னோ குறைஞ்சிருக்கு, நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு இப்போ பார்க்கை பார்த்தாலே தெரியும், பார்க்கில் யாருமே இப்போ இல்லை. ஏன்னா குழு ரொம்ப இங்கே அதிகமாக இருக்கனால குழந்தைகளை கூப்பிட்டு யாரும் இங்கே விளையாட வரல. நானே குருளன்னே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் ஸ்னோவை பார்த்துருக்கேன். நீங்கள் எதுவுமே ஸ்னோவை பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் 1 மந்த்தில் வந்து இங்கே ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா டே பை டே வந்து குளிர் கம்மியாயிடும். குளிர் கம்மியாயிடுச்சுன்னா பசங்களை கூப்பிட்டு வந்து இங்கே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சண்டேஸில் என்ன பண்ணுவோம், ஸ்பெஷலாக ஒரு நான்வெஜ் எடுத்துகிட்டு ஸ்டேஜ் தேடி ஷோஸ் பார்த்துட்டு அன்னைய டேயை வந்து முடிச்சுட்டு தூங்கிடுவோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது, அன்னைய நாளை வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துக்காக பார்க் வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அங்கே எவரி சண்டே வந்து அவங்க குழந்தைங்க கூட நேரத்தை செலவு பண்ணுறதே ஒரு பெரிய ஹேபிட்டாக வச்சுருக்காங்க. இப்போ மரத்தை பார்த்தீங்கன்னா எல்லா மரம் இலை இல்லாமல் இருக்குது. இதுவே நம்ம ஊரில் இதுமாரி மரம் இருந்துச்சுன்னா பட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த மரத்தில் இலையே வராது, அந்த மரம் அவ்வளோதான். பட் நேச்சரோட பியூட்டி என்னென்னா, இன்னும் 1 மாதத்தில் அழகாக இந்த மரத்தில் இலையெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பழலாம் வந்து இந்த மரம் பழக ஆரம்பிச்சிடும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி இருக்கிறதெல்லாம் ரொம்ப பச்சை பசேன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது வின்டர்னால நம்ம ஸ்னோவை மட்டும்தான் பார்க்க முடியுது. இதுவும் ஒரு வகையான இயற்கையோட அழகு தான். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்கு பக்கத்திலே வந்து ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்குது. இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த பிரிட்ஜு பேர் தான் வந்து கிவியான் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு மேலே நெல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். மொத்த எரவான் சிட்டியுமே தெரியும். இதுக்கு கீழே ஒரு ரிவர் பேர் தான் ரஸ்தான் ரிவர். இப்போ ஸ்னோ டைம்னால அந்த ரிவரை நம்மளால பார்க்க முடியல. நல்லவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் கீழே விழுந்தால் மட்டும்தான் யாரும் தூக்கம் வர மாட்டாங்க. ஏன்னா இந்த ஊரோட தூக்கம் போலீஸ் கேஸ் போட்டுருவாங்க, நம்ம தான் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தூக்குறதுக்காக யாரும் இங்கே வரமாட்டாங்க. கீழே விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மள தான் ஏஞ்சி வரணும். வாடா ஏஞ்சி வந்துட்டு நம்மள தான் பண்ணும். இங்கே வருங்களேன், இங்கே பூட்டு போட்டு வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? இந்த பூட்டு இருக்காது, நம்ம முடிச்சிருங்க. ஹார்ட் சிம்பிள் போட்டுச்சுருவாங்க. இந்த பூட்டு போட்டு வச்சோம்னா அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரியவே மாட்டாங்களா? இங்கே அந்த செடி பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் போடுற மாதிரி செடி பார்க்கெலாம் இவங்க பூட்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்படி வந்தோம்னா யாரும் இவங்க பிரியவே மாட்டாங்களாம். எப்படி இருக்குது பாருங்கள், அவங்க பிரியவே மாட்டாங்க. அதனால் இங்கே இதில் வந்து நிறைய இது போட்டு பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. மேலே ஏறலாம் போல, அந்த பிரிட்ஜ் ரவுண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஸ்டெப் மாதிரி இருக்குது. ஆனால் ஏறலாமான்னு தான் ஸ்டெப் இருக்குது, யாரும் ஏறலை. ஏறலாமான்னு தெரியல, ஏன்னா நம்ம ஏறி போலீஸ்க்கு இப்படி உள்ளே போட்டு போகிறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் போய் பார்க்கலாங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்க்கலாம். அந்த பிரிட்ஜுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கோவ் மாதிரி இருக்குது. மேலே ஏறி போகலாமான்னு பார்த்தீங்கன்னா அங்கே வழி இல்லை. சரி போகக்கூடாது, நம்ம திரும்பி போயிடலாம். பார்ப்போம், இந்த சைடு போக முடியாது போல். பணி முடிகிற வரைக்கும் வண்டி எடுத்துகிறேன், எங்கேயுமே வெளில போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். முக்கியமாக பட்ஜெட்டு தான், எங்கேயும் இந்த ஆள் இந்த பட்ஜெட் பிரச்சனையாக இருக்குது. இப் அடுத்தது நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா ஜீனோசைட். நம்ம ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஜீனோசைட்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து ஒரு நினைவு சின்னம். அந்த இடத்த தான் போய் சுற்றி பார்க்க போகிறோம். அவுட்ரு இப்படியே சுற்றி போயிட்டு கீழே வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், அதை வழியாக நம்ம வெளில போக போகிறோம். நம்ம அப்கமிங் வீடியோலேருந்து நம்ம பண்ணுற தப்புலாம் நீங்கள் வந்து தயவு செய்து எனக்கு வந்து ஷார்ட்ஸ் மூலயமா கம்பெனியில் சொன்னீங்கன்னா நான் வந்து அதை திருத்திக்க பார்க்குறேன். ஏன்னா இப்போ நான் ஒரு பிகினர் தான், எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எதுவுமே தெரியல. நான் என்னுடைய ப்ராப்ளத்தெல்லாம் ஒன்றுனா நான் டே பை டேயாக சரி பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நம்ம வீடியோ க்ரோத் ஆகிறது எல்லாமே இருக்குது. நீங்கள் லவ்வபிள் சப்போர்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் என்னோடய குறைகள் நெறிகள் எது சொன்னாலுமே அதை நான் திருத்திக்கிறேன். டாட்டா பாய் பாய். நான் உங்கள் ட்ரிப் மேக்கர்.